हाय वेलकम बैक टू टेक लाइफ चैनल नई नम पाकपो टीवीएस ड्यूरामैक्स थ्री वीलर आटो रिक्शा पाकपो इत वो लेटस्ट मॉडल बीएससिक्स बेस पड़ी तयारा वे पर ना ग्राउंड क्लियरेंस वो पैसेंजर सेफ्टिका डोर्स ना हेडलाइट वित् इतना को इंडिकेटर वर को क्रोम फिनिशिंग बैडजिंग टीवीएस वह रियरल टीवीएस बैडजिंग इंटीरियर पाता नमुक डैशबोर्ड सेक्शन वो ना बीच कलर को मीटर्स लेटस्ट इतना को इंफर्मेशन मारे ना नीटा वो एफएम रेडियो प्रोवाइड पड़ीर म्यूसिक सिस्टम देव नम आपशन वचिक्ला ना अड्वटेज फ्यूवल लेवल इंडिकेटर काटे अलग स्पीडो मीटर वो मॉडर्न स्टाइल एल इंफर्मेशन सिस्टम मारिदा को कार्स वह मारे இந்த வண்டியை மெயினாக வந்து என்னென்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி அது மட்டும் இல்லை பேசஞ்சர் சேஃப்டிக்காக நல்ல பவர் இருக்குது என்ஜின் வேரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இது பெட்ரோலில் கிடைக்குது சிஎன்ஜியில் கிடைக்குது அப்புறம் எல்பிஜியில் வருது இந்த மாதிரி வேரியன்ஸ் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த வண்டிகளில் வந்து நமக்கு எல்லோ கலர் பிளாக் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி ஓன் போர்டு இதுக்கெல்லாம் ப்ளூ கலர் இந்த மாதிரி வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இன்டீரியரில் பார்த்தோன்னா இது லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யூஎஸ்பி போர்ட்டு மொபைல் சார்ஜ் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட இந்த டிவிஎஸ் மீட்டர் ஸ்பீடோ மீட்டரில் பார்த்தோன்னா எல்லாமே ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் அந்த மாதிரி நியூட்ரல் பொசிஷன் கியர் இண்டிகேட்டர் எல்லாமே காட்டியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்னே சொல்லலாம் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிரைவர் கேபின்லேயே வந்து ரீடிங் லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி அது வழக்கமாக வரக்கூடியதான் ஆனாலும் அது கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலாக இருக்குது நல்லா இது கொடுத்துருக்காங்க அப்புறம் மியூசிக் சிஸ்டம் எஃப்எம் அண்ட் எம்பி த்ரீ ப்ரொவைட் பண்ண மாதிரியான நமக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்கனால நல்லா இது பண்ணிக்கலாம் அதுலேயும் பென்ட்ரைவ் எல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருவோம் வீல் கப்பு இருக்குது அது வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் பாட்டில் ஹோல்டர்லாம் வந்துட்டு வண்டியிலே வர்றதுனால நமக்கு டிரைவருக்கு தாகமாக இருக்கிறதுனால வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அதே மாதிரி ரைட் சைடு வந்து நமக்கு பேசஞ்சர் வந்து பேரியர் தடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதுவும் ஒரு இது தான் டிசைனர் ஃப்ளோர் மேட் வந்து வந்துடுது இதெல்லாம் ஆப்ஷனலில் வாங்கிக்கலாம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது ஹெட்லைட்டும் அதே மாதிரி தான் நல்லா கிறிஸ்டல் கிளியரில் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது வண்டி ஒரு கம்பீரமாக இருக்குது நம்ம தர டயர் வந்து பார்த்தோம்னா மூணு பவர் 10.46 கொடுத்துருக்கான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின் பவர் வந்து 225.8 சிசி ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 8.5 ஃபியூல் வந்து பெட்ரோல் வருது சிஎன்ஜி வருது எல்பிஜி வருது இது வந்து கிளச் வந்து கான்ஸ்டன்ட் மஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பவர் வந்து 7.8 கிலோவாட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கான் மேக்ஸிமம் ஸ்பீடு 65 கிலோமீட்டர் வரையும் போகலாம் இன்டிகிரேட்டர் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் ஹேண்ட் ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் ஸ்டார்டரும் இருக்குது டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா 4 ஃபார்வர்ட் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கியர் தான் கான்ஸ்டன்ட் மஸ்ஸு ஃபோர்க் அண்டு கேம் டைப் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் தான் நம்ம மேனுவலாக கையில் ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் சேசிஸை பொறுத்தவரையில் செமி மோனோகாக்கு தான் ஏன்னா ஒரே இது தான் பாடி வந்து ஒரே மோனோகாக் பாடி தான் ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் வந்து ஸ்விங் ஆம் ஹைட்ராலிக் டேம்பர் அண்ட் காயில் ஸ்ப்ரிங் ரெண்டும் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக்கு ஃப்ரெண்டுக்கும் டிஸ்கு ரியருக்கு ஹைட்ராலிக் தான் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிம் சைஸு 3D8 இன்ச்சி கொடுத்துருக்காங்க ரியருக்கும் டயர் சைஸ் பார்த்தோன்னா 8.76 தான் ரெண்டுக்குமே 6-ply ரேடியலில் கொடுத்துட்டான் பேட்ரி வந்து 12 வோல்ட்டு 32 ஆம்பியர் ஹெட் லேம்பு 35 வாட்ஸு டெயில் லேம்பு 21 வாட்ஸு டேர்ன் சிக்னல் வந்து 10 வாட்ஸு ரிவர்ஸ் லேம்பு 21 வாட்ஸு வார்னிங் லேம்பு இருக்குது லோ வார்னிங் இது கொடுத்துருவோம் பேட்ரி இது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வீல் பேஸு வீல் ட்ராக்கு ஓவர்லேலேருந்து ஓவரை விட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் 169 169 இருக்குது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 8.5 அப்புறம் வந்து இந்த எல்பிஜி இதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ வந்து டூராமேக்ஸ் 4S வந்து பார்த்தா 4-stroke இன்ஜின் தான் இதில் வந்து மெயினாக வந்து எந்த மாதிரி கண்டிஷன் ரோட் கண்டிஷனில் இந்தியனில் உள்ள கிராமங்கள் டவுன் இது மாதிரி உள்ள எல்லா இதுக்கும் ஏற்ற மாதிரி அமைப்பில் தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து நியூ ஸ்டைலிஷாக இருக்குது ஆங்கிள் எல்லாமே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து த்ரீ வீலர் வந்து ஒரு மல்டிபிள் ஃபியூவல் ஆப்ஷனில் இருக்குது ஏன்னா மூணு வகையான ஃபியூவல் ஆப்ஷனில் வந்துட்டு டிவிஎஸ் கிங் டூராமேக்ஸுக்கு மெயின் காம்படிட்டர்னு சொல்லியாச்சு ஏன்னா பியாஜி ஆப்பே இருக்குது பியாஜி ஆப்பே சிட்டி பியாஜி ஆப்பே சிட்டி ப்ளஸ் மகேந்திரா ஆல்ஃபா பஜாஜ் காம்பேக்ட் ரியர் என்ஜின் பஜாஜ் மேக்ஸிமா இசட் மேக்ஸிமா எக்ஸ்வாய்டு அட்டுல் ஜெம் இந்த மாதிரி வண்டி எல்லாமே காம்படிட்டர் தான் டிவிஎஸ் கிங் டூராமேக்ஸில் உள்ள மெயின் ஃபீச்சர்னு சொன்னால் நல்ல வகை விஷயங்கள் என்னென்னா இது வந்து இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்டு என்னென்னா தெப்ட் ப்ரூஃப் அதாவது யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க தண்ணி ஏறாத மாதிரியும் திருட்டு போகாத மாதிரியும் ஒரு லாக்கபிள் இதெல்லாமே கொடுத்துருக்கனால நல்ல ஒரு இது இருக்குது 5.8 லிட்டர் இது கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க டூராமேக்ஸ் என்ஜினை பொறுத்தவரையில் 225.8 சிசி 4-stroke என்ஜின் தான் லிக்விட் கூல்டு என்ஜின் அதான் மெயின் எஸ்ஐ பெட்ரோல் என்ஜின்
பெட்ரோல் இன்ஜின் வந்து 10.4 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது 18.5 18.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. எல்பிஜி பொறுத்தவரையில் 9.7 இது பண்ணுது. இந்த மாதிரி நல்ல ஒரு பவர் இருக்குது வண்டியில். டிவிஎஸ் டியூரோமேக்ஸை பொறுத்தவரையில் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலிக் பிரேக் அண்ட் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டியூரோமேக்ஸ் சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் வந்து ஸ்விங் மேம் கொடுத்து ஹைட்ராலிக் டேம்பர் அண்ட் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பக்காவாக இருக்கும். மெயினாக வந்து இந்த வண்டியை கேர் பண்ண வந்து வாஷ் பண்ணுது, க்ளீன் இந்த வெஹிக்கிள் பண்ணணும், என்ஜின் ஆயில் செக் பண்ணணும், பிரேக் ஃப்ளூயிடு இதெல்லாம் செக் பண்ணுது, டிஃபரன்ஷியல் ஆயில் செக் பண்ணுது, கிளச்சி லிவர் பேடு ப்ளே எல்லாம் செக் பண்ணுது, கூலண்ட் லெவல் செக் பண்ணணும், டயர் ப்ரெஷர் அடிக்கடி கரெக்டாக செக் பண்ணணும், லூப்ரிகேட் பண்ணணும், பிரேக் பெடலுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி அட்ஜஸ்ட் ஸ்டியரிங் இதெல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சோன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ மைலேஜும் நல்லா தரும். மைலேஜ் 40 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் பெட்ரோல்லே கிடைக்குது. ஸோ மற்ற சிஎன்ஜி இதிலெல்லாம் 56 வரைக்கும் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஸோ மக்களால் நல்லா விரும்பப்படுது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து நல்லா அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு த்ரீ வீலர் இருந்துச்சுன்னா அது டிவிஎஸ் தான். டிவிஎஸ் கம்பெனி பற்றி தெரியாதவங்க இல்லை. டிவிஎஸ் வந்து இப்போ எல்லா வகையிலையும் டூ வீலர் த்ரீ வீலர் எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.